எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதையும் கேக்குற, இங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்கிறேன், பைக் ரிப்பேர் அடிச்சு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணிட்டு கொஞ்ச தூரம் போறேன். டிராபிக் சிக்னல்ல ஸ்டாப் லைன் தாண்டி நிறுத்திட்டேன், ஒரு சார்ஜன் பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நின்னு சமாதானம் பேசி எப்படியோ ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு போய் அவளை பார்த்தேன். தீபிகா, நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தைகளால விவரிக்க முடியாது. கவிதா திடீர்னு வாந்தி எடுத்திருக்கா, அவங்க அம்மா அவளை கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சிருக்காங்க. அவங்க கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் 40 நாள் தள்ளி போயிருக்கிற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருக்கா. கட்டின புருஷன் என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணல பாரு அவளுக்கு. கட்டினவ சந்தோஷத்தை விட பெத்தவங்க சந்தோஷம் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க, அது அவங்க அப்பா நிரூபிச்சிட்டாரு. அவ வாந்தி எடுத்த உடனே அவளை டாக்டர் கிட்ட கூட்டு போய் ஸ்கேன் பண்ணி யூரின் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருக்காங்க. ரிசல்ட் எப்படியும் பாசிட்டிவா தான் வரும் டாக்டர் சொன்னாங்களா. தீபிகா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் மெயினா நான் இப்ப இங்க வந்தேன். நீ கர்ப்பமா இருக்கும் போது உனக்கு நான் என்னென்னலாம் வாங்கி கொடுத்த ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு, என்னெல்லாம் வாங்கி கொடுத்த சொல்ல. உன்னதான்ப்பா கேக்குறேன், நான் என்னெல்லாம் வாங்கி கொடுத்த எனக்கு மறந்து போச்சு, கொஞ்சம் சொல்ல. நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்தீங்க, டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வைட்டமின் மாத்திரை டானிக்ஸ் இதெல்லாமும் நிறைய வாங்கி கொடுத்தீங்க. ஆமால, அப்புறம் குங்குமப்பூ வாங்கி கொடுத்தல. சரி, இந்த குங்குமப்பூ எப்படி ஆரம்பத்திலே சாப்பிடலாமா இல்ல குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா? ஐ மீன் ஒரு 7-8 மாசத்துக்கு அப்புறமா தான் சாப்பிடணுமா? இல்ல, அது எப்ப வேணா சாப்பிடலாம், அத பாலோட கலந்து கொடுத்தா நல்லதுன்னு சொல்றாங்க. ஆமால, குழந்தை சிகப்பா அழகா பிறக்கும் சொல்வாங்கல்ல. ஏய், என்ன யோசனை? இல்ல, நீங்க வந்த நிமிஷத்துல இருந்து கேப்பீங்கன்னு நானும் நினைச்சேன், ஆனா உங்க வந்ததுல இருந்து உங்க சந்தோஷத்தை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. மீனாட்சியை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனியா? டாக்டர் என்ன சொன்னாரு? இது எதுவுமே நீங்க கேட்கல. சாரி, மறந்துச்சேன். சரி, என்னாச்சு டாக்டர் பத்தியா? டாக்டர் என்ன சொன்னாரு? இல்லைங்க, ஸ்பெஷலிஸ்ட் பார்க்க முடியல, லேட் ஆயிடுச்சு. என்ன தீபிகா இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இந்த அப்பாயின்மெண்ட் மிஸ் பண்ணா மறுபடியும் அவரை பாக்குறதுக்கு ஒரு மாசம் அவன் உங்ககிட்ட சொல்லணும் இல்லையா? என்ன செய்யறது, அவ தலையெழுத்து அப்படி, அவ பேசுறதுக்கு இன்னும் நிறைய நாள் ஆகும் நினைக்கிறேன். சரி விடு, இப்ப என்ன அப்பாயின்மெண்ட் மிஸ் ஆனதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? நீ ஒன்னும் கவலைப்படாத, அந்த டாக்டர் இந்தியால தான் இருப்பாரு. நான் எப்படியாவது இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி அவர் அப்பாயின்மெண்ட் சீக்கிரமா வாங்கிறதுக்கு முயற்சி பண்றேன். நீங்க சார் சொல்லிட்டேங்க அரவிந்த், ஆனா நமக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைன்னு டாக்டர் திட்டினது எனக்கு தான் தெரியும். டாக்டர் திட்டாரா? சரி விட, இந்த டாக்டர் விஷயத்தை நம்ம அப்புறமா பாத்துக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். ஏன், எங்க போறீங்க? கவிதாவை பாக்குறதுக்கு. இப்பதானே பாத்துட்டு வந்தீங்க. பார்த்தேன், அவளுக்கு உனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இன்னும் எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நைட் நான் வரமாட்டேன். நைட்டு வரமாட்டீங்களா? ஆமா, நான் வந்து அங்கேயே கவிதா வீட்டுலயே தங்கிறேன். உதைக்கணும். இதை விட வேற என்ன சுகம் இருக்கு சொல்லு. என்ன மாப்பிள, நீங்களும் கமலாவும் மட்டும் தானா? நான் எங்க போறது அப்புறம்? ஐயோ, அப்ப நீங்க போறதே இல்லையா? ஆஹா, அடுத்த தலைமுறை வரைக்கும் இருந்தே என் தலையை மொட்டை அடிச்சுட்டு தான் போறாங்க. பாட்டியா கவிதா, உங்க அப்பா என்ன பேசுறாருன்னு வச்சுக்காத பாட்டி. வெறுப்புன என்ன வாய் சுற்றுவா போது, 100 வருஷம் இருந்து இங்க எல்லாரும் படுத்து எடுத்துட்டு தான் போவேன். இந்த குழந்தை எப்படி கொண்டாங்க?
காபி நீங்க தான் போட்டீங்களா ஆமா பின்ன யார் போடுவாங்க சரி சரி யார் போட்டாங்கன்னு கேட்டா அதுக்கே எரிஞ்சு விழுவீங்க நான் எரிஞ்சு விழல சாதாரணமா தான் சொன்னேன் நீங்க சாதாரணமா பேசினாலே எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கு அது எனக்கு தெரியாது நீங்க எதை சொன்னாலும் சீன்ற மாதிரியே இருக்குதே சரி பாட்டி தான் போட்டுருக்காங்க ஏன் காபில சக்கரை அதிகமா போடுறது அரை கிலோ ஸ்வீட்டா அள்ளி தின்னதுக்கு அப்புறம் காபி எப்படி இனிக்கும் அரை கிலோ ஸ்வீட்டா ஆமாண்டி கவிதா उड़वा என்னிட்டு கிராவுது கவிதாவ நாங்க கையோட கூட்டி போறதால வந்திருக்கோம் ஆமா சம்பந்தி தீபிகா தான் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கல கவிதாவாலயாவது உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணும் இருங்க 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 இப்பதான் டாக்டர் பார்த்து வந்திருக்கோம் டெஸ்ட் எல்லாம் எடுத்துருக்காங்க ரிசல்ட் வெள்ளியே வந்து ஒரு மாசம் இங்க இருக்கட்டும் அப்புறம் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஏழாம் மாசம் சீமந்தத்துக்கு நீங்க இங்க அனுப்பி வச்சிருங்க ஏழாவது மாசமே சீமந்த பண்ணவேண்டா சம்பந்தி நிதானமா ஒன்பதாவது மாசம் சீமந்த பண்ணிக்கலாம் சரி சரி ना डेलीवरी के अंदर हॉस्पिटल एडमिट आकर उन ड्राइवर के डिसीड पने डबिंग पलर के नी बोलने ये पैरने के अन्ना पैर बक्केर दिंगर दे लेंदे अवन यंदा कान मटले सेकर दिंगर वर के मुड़ू पने टो आदत तबरे ये अन्न तेरे जज्जे की टा सुनली कान मटले सेकर दिंगर निगला रेकमेंडेशन टर कोड कोन सुनेर क्या आवरुन सेरिन सुनी टारे यें இந்த நேரத்துல அவளுடைய மாப்ள அதான் உங்க புள்ளை கூட இருந்தா அவளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் கவலைப்படாதீங்க நான் என் பையன்கிட்ட பேசுறேன் அம்மா உதைக்க கூடாது அம்மாவுக்கு வலிக்கும் இல்ல மறுபடியும் மறுபடியும் உதைக்கிறேன் இன்னொரு வாட்டி உதைச்ச உங்க அப்பா கிட்ட சொல்லிடுவோம் நீ சரியான வால் பையனா இருப்ப போல இருக்க இப்படி உதைக்கிற பாரு சமத்தா இருக்கணும் புரியுதா அப்புறம் உனக்கு மீனாட்சின்னு ஒரு அக்கா இருக்கா நீ வெளியே வரத்துக்குள்ள அவ பேச ஆரம்பிச்சிடுவா உன் கூட ஜாலியா விளையாடுவா சரியா வாவ் இப்படி ஒரு அதிசயத்தை நான் ஊர் உலகத்துல பார்த்ததும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்ல ஏன் கவிதா கர்ப்பம் தெரிஞ்ச கொஞ்ச நேரத்திலே குழந்தை இவ்வளவு பெருசா வளர்ந்துருமா எடுக்காத எடுக்காத அப்படியே மாச கர்ப்பிணி நீ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா ஏய் கண்ணு
முன்னாடியில நீ பாத்து ரசிச்ச அழக நான் பாத்து ரசிக்க கூடாதா? ஐயோ என்னங்க நீங்க, பாட்டி பார்த்தா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ அப்படியே வச்சிரு, இன்னைக்கு நைட் வரைக்கும் நீ அப்படியே தான் இருக்கணும். என்னது இது, நம்ம பைய வளர்றது நீங்க பார்க்க தான போறீங்க? எனக்கு கவிதா அப்படி கேட்டுட்டேன். தீபிகா கர்ப்பமா இருக்கும்போது எங்க ரெண்டு பேருக்கு மனஸ்தாபம், இப்ப பார்த்தா எனக்கு ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். அவளுக்கு தேவையானதுல நான் வாங்கி கொடுத்தேன், பட் இருந்தாலும் அவளை பார்த்து விட்டது. எங்க வீட்டு வேலைக்காரியும் பக்கத்து வீட்டு அம்மாவும் தான். மீனாட்சி அவ வயிற்றுல வளர்றதை என்னால பார்க்கவே முடியல, ஆனா இப்ப அப்படி இல்லை. உன் வயிறு வளர்ப்புற மாதிரி வளர்றத நான் பக்கத்துலயே இருந்து பார்க்க போறேன் கவிதா. சரி வா. பார்த்து மெதுவா வாடி. எதிர்பார்த்துட்டு மீனாட்சியும் பிறந்தா. மீனாட்சி பிறந்த போது குழந்தை அழவே இல்லை. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது குழந்தைக்கு காது கேட்காது, வாய் பேச முடியாதுன்னு. நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? எத்தனையோ நாள் தூங்காம நான் அழுதுட்டு இருந்திருக்கேன். இந்த குழந்தை அந்த மாதிரி இருந்திருக்கூடாது. நம்ம குழந்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கணும், அதான் என்னுடைய ஆசை. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயமா ஒரு அழகான ஆரோக்கியமான குட்டியா இருந்தேன்னு சீக்கிரமே பெத்து கொடுக்கறேன். சரியா? கொடுக்கணும், அது வந்து உன்னுடைய கடமை. அதுக்கு நீ வந்து உன்னை ரொம்ப ஆரோக்கியமா பாத்துக்கணும். அப்புறம் நான் வந்து உனக்கு இது வாங்கிட்டு வந்திருக்கேன். தீப்பெட்டி? எனக்கு எதுக்கு தீப்பெட்டியா? என்ன எப்படி சொல்லிட்ட, இது வந்து இம்போர்ட்டட் குந்துமை பூ. ஓ, உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வந்து என்ன பண்ற, தினமும் இதை வந்து பாலில் கலந்து குடிக்கிற, அப்பதான் குழந்தை ரொம்ப அழகா சிகப்பா பறக்கும். அப்புறம் பாரு, இனிமே வந்து நீ வந்து வெயிட் தூக்க கூடாது, வெயில போக கூடாது, மாடி படிக்கட்டுலாம் அடிக்கடி ஏறி இறங்க கூடாது. என்னதான் பண்ணலாம், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், அதிகபட்சம் நடக்கலாம், மெதுவா பொறுமையா. இப்ப இந்த மாதிரி இப்படி வந்து கை வச்சுக்கணும், ஓகே? அப்பதான் குழந்தைக்கு சப்போர்ட் இருக்கும். அம்மா அப்படி நடந்து திரும்பும் போது பொறுமையா ஏதாவது அப்படியே கையில பிடிச்சிட்டு அப்படியே திரும்பி மறுபடியும் கை வச்சுட்டு இது மாதிரி விடுஞ்சிரும். நிஜமான பொண்ணத்தாச்சு, யாராவது நீங்க நடக்கிறத பார்த்தா கட்டி எடுத்துட்டு அடிக்க வருவோம். அது எனக்கு வரல, நான் வந்து சும்மா சாம்பிளுக்கு பண்ணி காமிச்சேன். சரி சரி. அம்மா, வேற ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அது என்னது? நீங்க கண்டுபிடி பாக்கலாம். தெரியல, நீங்களே சொல்லுங்க. இது வந்து என்னன்னா, ரொம்ப அழகா இருக்கு, எல்லாம் கொழுக்கு முழுக்கன் இருக்கு. என் கவிதா, நம்ம குழந்தை இப்படி தானே, இதே மாதிரி லட்டு மாதிரி இருக்கும்ல? என்ன பண்ண போறேன்னா, ரூம் முழுக்க மாட்டி வச்சிட போறேன். நீ வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும். நீ இதெல்லாம் பார்க்க பார்க்கதான் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குழந்தை பிறக்கும். என்ன பாக்குற? சரி அம்மா, நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. எங்க உங்க அப்பா இன்னைக்கு காலில் இந்த விஷயத்த சொன்னாரு, கேட்டதுல இருந்து பயங்கரமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல மனசு வயிறுல நிரம்பி போயிடுச்சு. என்னது இது, காலையில இருந்து வெறும் வயத்தோட இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? சரி, நான் ஏதாவது டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன வேணும்? நீ எது கொடுத்தாலும் ஓகே. உன் கையால சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? எனக்கு வந்து இப்ப பசியே இல்ல, இருந்தாலும் நீ கொடுக்க போறங்கிறதுக்காக நான் சாப்பிடறதுக்கு தயாரா இருக்கேன். போய் எதுவும்
முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக மெயினான இப்ப இங்க வந்து நீ கர்ப்பமா இருக்கும் போது உனக்கு நான் என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? எனக்கு அதெல்லாம் மறந்து போச்சு. என்னெல்லாம் வாங்கி கொடுத்தேன் சொல்ல. டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வைட்டமின் மாத்திரை டானிக்ஸ் இதெல்லாமும் நிறைய வாங்கி கொடுத்தீங்க. ஆமால. அப்புறம் குங்குமப்பூ வாங்கி கொடுத்தல. சரி, குங்குமப்பூ எப்படி ஆரம்பத்துலேருந்தே சாப்பிடலாமா இல்லை குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறமா, ஐ மீன் ஒரு 7 மாதத்துக்கு அப்புறமா தான் சாப்பிடணுமா? இல்லை, அது எப்போ வேணால் சாப்பிடலாம். அதை பாலோட கலந்து கொடுத்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. குழந்தை சிகப்பா அழகா பிறக்கும் சொல்லுவாங்கல்ல, அவனுக்கு உனக்கு வாங்கி கொடுத்த மாதிரி இன்னும் எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நைட் நான் வரமாட்டேன்.